கவிஷா சுந்தர்ராஜ், எம்இ எம்இ ஃப்ரம் மலேசியா. இன்னும் நிறைய பேருக்கு நாங்க வீடியோ போடுறதே தெரியலன்னு நினைக்கிறேன். பாக்குற எல்லாருமே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்பி இவங்க திரும்ப வீடியோ போடுறாங்க பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்பதான் நாங்களும் எவ்வளவோ இதுல இருந்து மீண்டு வந்து திரும்ப வீடியோ போடுறோம். இது வந்து ஓம உப்பு, நாங்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு 20 கிராம் எடுத்திருக்கோம். இது எந்தெந்த வலிகளுக்கு நிவாரணியா இருக்குன்னா, பரிசியை ப்ராசஸ் பெற போன அவசியம் இல்லை, சைடு எஃபெக்ட் வேற எதுவுமே கிடையாது இதுல. எல்லாரும் நாங்க போடுற வீடியோக்கு கீழ நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. நாங்களும் அதை படிச்சு பார்க்கணும், உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் நிறைய எதிர்பார்க்கிறோம். டைமே கிடைக்கல, இன்னைக்குதான் அதுக்கான நேரம் கிடைச்சிச்சு. லாஸ்டா போட்ட வறுத்த கோழி வீடியோல ஏடி பாஸ்கரன்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, இத்தனை நாளா காணோம், ஏன் என்னாச்சு, இத்தனை நாளா நாமளும் வீடியோ போடணும்னு தானே நினைச்சோம், நாங்க போடும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வேளை மாமாவுக்கு வந்துருது பட்டறைக்கு போயிடுறாங்க. இப்போதான் நாமளும் சரி ரெகுலரா வீடியோ எடுப்போம் எடுப்போம் நினைச்சுட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றோம். அடுத்து கவி ஹேமான்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, அருமை சகோதரி மயில அருமை, பாப்பாவை சொல்லிருக்காங்க. நிறைய பேர் இந்த வீடியோல பாப்பா சாப்பிடற அளவா இருக்கு, மயிலுன்னு போட்டு ஹார்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க. எல்லாருமே படிக்க முடியல, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஸ்ரீலங்காலந்துதான் அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க மாமா. வணக்கம் வெரி குட் கல்பதி, நிறைய பேரு பாப்பாவை தான் சொல்லிருக்கீங்க. எவ்வளவு பெரிய கமெண்ட், இதெல்லாம் படிச்சு காமிச்சேன, படிக்கிற எனக்கும் போர் அடிச்சிடும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஆனா வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். மயில் குட்டி சூப்பர், நாங்கதான் பாப்பாவை மயிலுன்னு கூப்பிடறோம் நினைச்சோம், வீடியோ பாக்குற நீங்களுமே பாப்பாவை மயிலுன்னு கூப்பிடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. முந்தையெல்லாம் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னாலே மயில் என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல தான் தேடி பாப்பாக்கு ட்ரெஸ் எடுப்போம். பாசிட்டிவா நிறைய கமெண்ட் வருது, இருந்தாலும் ஒன்னு ரெண்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. எங்களோட வீடியோல எங்களை பத்தின க்வெஸ்சன் என்ன நீங்க கேட்டாலும் நாங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். வேற யாரையும் பத்தி நீங்க வீடியோல கீழே கமெண்ட் கேட்கணும் அப்படின்னா அவங்களோட சேனல்லயே போய் கேளுங்க. எங்களால எதையுமே இப்போதைக்கு ஓபனா வெளிப்படையா சொல்ல முடியாது, எங்களை பத்தின கொஸ்டின் மட்டும் எங்க அதில் கேளுங்க, அவ்வளவுதான் சொல்றோம். அப்புறம் சுவையான சுட்ட காடை வறுவல், அந்த வீடியோ தான் இருக்கிறதுல நம்ம போட்டிருக்கிறதுல நல்லா ஹையா வியூஸ் போயிருக்க வீடியோ. அப்புறம் தர்ம சாஸ்தா, மாமா ஒரு தடவை ஹோட்டலுக்கு சாப்பாடு அவங்க போயிருந்தாங்க, போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒருத்தவங்க என்னைய பார்த்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொன்னாங்க, நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, இன்று உங்களுடன் போட்டோ எடுத்துக் கொண்டதில் மகிழ்ச்சி, காந்திநகர். அவங்க வந்து எங்க ஏரியான்னா நினைக்கிறேன், எங்களை பார்த்ததே இல்லை போல, எதாச்சும் மாமாவை பார்த்தோடே போட்டோன்னு கூட பார்க்காம வெளியில எடுத்தேன் அப்படின்னு பண்ற தம்பி தம்பி நீங்க நீங்க கூப்பிட்டு வச்சு நிறைய பேர் போட்டோ எடுத்தாங்க. அதே மாதிரி எங்கேயாவது பொருட்காட்சிக்கு போனா கூட நிறைய பேர் நம்மளை அடையாளம் பாக்குறாங்க. அவங்க கேட்க கேட்கதான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படின்னு தோணுது. வனிதா வெங்கடேஷ், சப்ஸ்கிரைபர் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணியது வீடியோ போடுங்க, எங்களால எதையுமே இப்போதைக்கு திரும்ப திரும்ப சொல்றோம், ஓப்பனா சொல்ல முடியாது, எங்க பத்தின க்வெஸ்சன் நீங்க என்ன கேட்டாலும் நாங்க சொல்றோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம பேசவே முடியாது, குயில் கத்துது மாமா. நல்லா சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கு, வெள்ளிக்கிழமை எல்லாருமே வெள்ளிக்கிழமை வீட்டுல சாமி கும்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன், நான் வெள்ளிக்கிழமை தான் கும்பிடுவேன்.
என்னாச்சு வீடியோ போடல, எப்படி இருந்து எப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கோம், ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாக்கும்போது அந்த ஒன்றரை பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. எல்லா என்னென்ன நடக்குது, யார் யார் எப்படி எப்படி வீடியோஸ் போடுறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். எல்லாரோட வீடியோஸ் போய் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நாய்ஸ் வரதுனால ஃபேன் போடாம உட்காந்து. மலேசியால இருந்து மாமா கவிஷா சுந்தர்ராஜ், எம்இ எம்இ ஃப்ரம் மலேசியா. மலேசியால இருந்து எங்க வீடியோ பாக்குறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நன்றி. நீல பார்த்தி, உங்களை மிஸ் பண்ணா அண்ணா அண்ணி, மிஸ் பண்ணாதீங்க, திரும்ப வந்துருவோம். ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனா கூட கண்டிப்பா வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம். நான் ரெகுலரா வீடியோ வரலாம், ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ வரும், ட்ரை பண்ணுவோம் ரெகுலரா. அடுத்து அதே கார வீடியோல தென்காசி காரன்றவங்க, அவர் மாலை போட்டு இருந்தால் லுங்கி உடுத்திருக்காரே, இவங்க அண்ணன் மாலை போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அந்த வீடியோல நான் காலையை டேஸ்ட் கூட பண்ணதான அந்த வீடியோ தான் வியூஸ் அதிகமா போயிருக்கு. பேசாம நீங்க போடுற வீடியோல போல நீங்க சாப்பிட மறந்துடுவோம், வியூஸ் நல்லா போதான் பாப்போம். இருக்கும்போது என்ன வாங்கிட்டா சாப்பிடுவாங்க, இல்ல பாப்பா இத நாளைக்கு வாங்குவோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே சரின்னு கேட்டுக்குவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்குமே எப்பயுமே நம்ம அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். தோட்டத்துல வீடியோ போடுறதுக்கு நான் வெளிய மாறுக்கிறது, தோட்டத்துல வீடியோ போடுறதுக்கு நாங்களும் நிறைய ட்ரை பண்ணோம். மாமா போய் பாத்துட்டு வந்தாங்க, நீங்க வீடியோவும் பாத்துருப்பீங்க, ரொம்ப வெயில் அடிக்குது, வெளியவே போக முடியல, அங்க நிக்கவே இடம் இல்ல, வேற நல்ல இடம் நாம தேடிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இடம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நாங்க விறகடுப்புல சமைச்சு காமிக்கிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் நாங்க போடுறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அப்பதான் வீட்டுக்கு போய் வீடியோ போடுவோம். இப்ப எங்க தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் கையில அடிபட்டு இருக்கு, அதனாலதான் அங்கேயும் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதே, ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால வீட்லயே கேஸ்லயே போடுவோம். நம்மளுக்கு விட்டு போயிடக்கூடாது, வீடியோ போட்டுட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் கேஸ்ல போடுறோம். அவங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா அங்க போய் முடிஞ்ச அளவுக்கு விறகடுப்புல சமைக்கிறோம். எங்களுக்குமே விறகடுப்புல சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதே மாதிரி மகளிர் தினத்துக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்க வீடியோல கமெண்ட் பண்றவங்க எங்களை பத்தி நீங்க பாசிட்டிவா பண்ணாலும் சரி நெகட்டிவா பண்ணாலும் சரி, பாசிட்டிவா பண்ணா நாங்க ஹாப்பி ஆயிக்குவோம், நெகட்டிவா உங்ககிட்ட இந்த மாதிரி மிஸ்டேக் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே நாங்க மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் போது என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவ வந்து பாப்பா சவுண்ட் விட்டதுல என்னன்னு அப்படியே மறந்து போயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு மறந்துட்டு திரும்ப ஐயோ என்ன சொன்னோம் நம்மளே யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போற வீடியோ பாப்பீங்க, உங்களுக்கும் நாங்க ஏதாவது செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட ஸ்டைல்ல நாங்க எப்படி பண்ணுவோன்றத போடுறோம். அத முத சாப்பிட்டு பார்த்தது நாம பண்ணோம். நீ சாப்பிடாம இருந்தாங்க வீடியோ ஓடுது. இன்னும் நிறைய பேருக்கு நாங்க வீடியோ போடுறதே தெரியலன்னு நினைக்கிறேன். பாக்குற எல்லாருமே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்களுக்கு அனுப்பி இவங்க திரும்ப வீடியோ போடுறாங்க பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வரவே மாட்டீங்க, வந்தவங்க எட்டி பாக்குறீங்க அப்படியே போயிடுங்க. ஆமா ஆமா, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆமா, சப்ஸ்கிரைபர் பாதி பேர் ஆமா எல்லாம் போயிட்டாங்க. எல்லாருமே நல்ல கமெண்ட் போடுறீங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்க, பாசிட்டிவா கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களோட வீடியோல திரும்ப சொல்றேன், எங்களை பத்தின கொஸ்டின் மட்டும் கேளுங்க, வேற யாரையும் பத்தி நீங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அது அவங்ககிட்டயே கேட்கலாம். இல்லையா நாங்க அதுக்கு அவங்களாலே அதுக்கு பதில் சொல்ல முடியலன்றப்ப எங்க கிட்ட இருந்து அதோட பதில நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? என்னைய பார்த்து கேக்குறீங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னைய பார்த்து கேள்வி கேட்டன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப என்னாலே சொல்ல முடியாது அது வெளியில. ஓபனா நாங்க இப்ப பேசினதை வச்சே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியலைனாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எங்களோட சூழ்நிலையும் அந்த மாதிரிதான் இருக்கு. இப்பதான் நாங்களும் எவ்வளவோ இதுல இருந்து மீண்டு வந்து திரும்ப வீடியோ போடுறோம்.
மாமாவுமே இப்பதான் கொஞ்சம் பட்டெடுப்பை வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொந்த வீடான்னு கேட்டிருந்தீங்க, சொந்த வீடெல்லாம் இருக்கும். நாங்க சொந்தமா இருக்க இடம் கூட கிடையாது, இந்த வீட்டுல மட்டும்தான் இருக்கும். மருந்து சம்பந்தப்பட்ட மாமா ரொம்ப நாள் அந்த முழுங்கால் வலி மக்கள் ஏத்துக்குவாங்க. தயாரிக்க போறோம், அதை தயாரிச்சு எப்படி பயன்படுத்துறது, அது எந்தெந்த வழிகளெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லி அதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ வழிநீர் வாரணி தயாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சைக்கருப்புரம், இந்த மூணு இருந்தாலே போதும். மூணுமே சரியான விதத்தில் இருக்கணும். ஒன்று 10 கிராம் எடுத்தீங்கன்னா 10 கிராம்லேயே 3 பொருள் சமமாக இருக்கணும். 20 கிராம் எடுத்தீங்கன்னா 20 கிராம்லேயே 3 பொருள் சமமாக இருக்கணும். இது வந்து ஓம உப்பு, நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு 20 கிராம் எடுத்திருக்கோம். ஓம உப்பு 20 கிராம், அடுத்து புதினா உப்பு 20 கிராம், அடுத்து பச்சைக்கருப்புரம் அது 20 கிராம், மூணுமே எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டு நம்ம சேக் பண்ணி வச்சா அது லிக்யூட, இது வந்து லிக்யூடான திரவ ஃபார்முக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படியும் தம்பி மூணு எடுத்துட்ட, இப்போ இதை என்ன பண்ணணும்? இதை ஒரு கண்ணாடி குடுவையில் மூணை போட்டு அடைச்சி வைக்கணும். இது லிக்யூடாக மாறுறதுக்கு 2 மணி நேரம் டைம் எடுக்கணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் லிக்யூடாக மாறணும், முழுசாக லிக்யூடாக மாறணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லேசாக எடுத்து தேய்ச்சாலே போதும், நிறைய எடுத்து தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல எரிச்சல் எதுவுமே இருக்காது. இது இது எந்தெந்த வலிகளுக்கு நிவாரணியா இருக்குன்னா, இப்ப வயதானவங்களுக்கு தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, கணுக்கால் வலி, இந்த வலி இதெல்லாம் ஏற்படுற வலிகளுக்குலாம் இந்த தைலத்தை அப்ளை பண்ணா போதும், வலி உடனே குறையும். இது யாராவது யூஸ் பண்ணலாம்? இது ஆண் பெண் இருவரும் யூஸ் பண்ணலாம், பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் யூஸ் பண்ணலாம். இத தனியான ஒரு வீடியோ இருக்கு, அதுக்கு ஏன் எதனால வருது மூட்டு வலி, மூட்டில் ஏன் தேய்மானம் ஏன் ஆகுது, அது மூட்டு தேய்மானம் மூட்டுல இருக்கல அந்த ஸ்டிப்னஸ், எண்ணெய் பதம் வந்து அவங்களுக்கு எரி கிரிப்னஸ் ஆகிருக்கும். இந்த கிரிப்னஸ் வந்து விடுவிச்சா அவங்க மூட்டை மடக்கி உட்காரலாம், நீட்டலாம். சில பேர் இப்ப வயசானவங்கலாம் அந்த மூட்டை மடக்கி உட்காரவே முடியாம இருக்காங்க. நீர் கோர்க்குதுல கால்ல, ஆமா அது எதுக்கு நீர் கோரை? அது அது எதுக்கு கோர்க்குதுன்னு நீர் கோரை வந்து நம்ம ஒழுங்கா நம்ம நீர் உப்பு, அதாவது உப்பு தன்மை, நீர் நீரை பராமரிக்கிறது வந்து உடல கிட்னி. அந்த கிட்னியை வந்து நம்ம சரியா ஃபங்க்ஷன் வச்சோம்னா எங்க இந்த நம்ம உடல்ல வந்து நீர் குறைன்றது எங்கேயுமே வராது. நீரை ஃபுல்லா பராமரிப்பு பண்றது கிட்னி தான், நல்லபடியா வச்சுக்கணும் கிட்னியை. உடல்ல இருந்த ஒவ்வொரு உறுப்பை சொல்லணும்னா இதை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லிகிட்டே போயிருக்கலாம், போகலாம். இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வீடியோவை நிப்பாட்டிட்டு அடுத்து வர வீடியோக்கள்லாம் தனித்தனியா என்னென்ன பண்ணணும் எது எது பண்ணணுட்டு நான் படிச்சு மருத்துவத்தை வச்சு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சொல்றோம். ஓகே தம்பி, என்கிட்ட கண்ணாடி பாட்டில் கேட்டல, என்கிட்ட கண்ணாடி பாட்டிலாம் இல்லை, இந்த இந்த வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்கு, வேற வழி இல்லை.
கண்ணாடி பொருளை யூஸ் பண்ணா பாப்பா அங்க உடச்சதுனால பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால இதுதான் இருக்கு. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இப்போதைக்கு டெம்பரவரியா இதுல வேணா யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இந்த மருந்துக்கு கண்ணாடி பொருளையானது நல்ல பிரமாதமா இருக்கும். நீங்க பாக்குறவங்க உங்க வீட்ல செய்யும் போது கண்ணாடி பாட்டில யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. எல்லாமே 20 கிராம் நீங்க உங்க தேவைக்கு நீங்க எவ்வளவு வச்சு வாங்கிக்கலாம். ஒரே ரேஷியோல இருக்கணும். 20 கிராம் எடுத்துருக்கிறதுனால நாங்க ஒரு 200 ml, அது 200 ml இருக்கும் கரெக்டா, அந்த பாட்டில் எடுத்துருக்கோம். நீங்களும் அதே அளவுக்கு உங்க வீட்டுல எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேகமா லிக்விட் ஃபார்ம் வரணும்னா நீங்க நல்லா இடிச்சு கூட போடலாம், இல்ல அப்படியே முழுசா போட்டீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும். இடிச்சு போட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல லிக்விட் ஆகும். இடிக்காம அப்படியே முழுசா போட்டீங்கன்னா 4 மணி நேரத்துல ஆகும். அந்த கையில தொட்டு கொஞ்சம் இடிச்சு மிக்சில போட முடியும். இல்ல மாமா, இத கையில இடிச்சாலுமே அது கொஞ்சம் ஒரு மாதிரி கையில நல்லா ஒட்டுது. பொறுமையா பண்றேன்னு நினைக்கிறவங்க முழுசு முழுசா போட்டு ஒரு 4 மணி நேரம் மாமா கைய பாருங்க எவ்வளவு இது வந்தது ஒட்டி இருக்கு அப்படின்னு. புதினாவுக்கு வந்து லிக்விட் ஆயிட்டே இருக்கு. இத அப்படியே எடுத்து நம்ம காத்து போகாம மூடி வைக்கணும். என்னன்னு இதுல காத்து உள்ள போக கூடாது, உள்ள போச்சுன்னா இந்த லிக்விட் ஃபுல்லா வேப்பர் ஆகி வெளியே போக ஆரம்பிச்சிடும். காத்து போகாம அடைச்சு வைக்கணும். எசன்ஸ் பவரும் கம்மியாவே இருக்கும். வாசம் சல் ஜம்முன்னு இருக்குங்க. இப்ப உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரம் அதை ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு வந்த உடனே கண்ணாடி பாட்டிலே எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. நான் தான் ஒன்னு போட போறேன். நம்ம இப்படித்தான பண்ணோம். நம்ம இன்னைக்கு முழுசு முழுசா தான் போடுறோம். என்ன மாமா, நம்ம பாட்டில் பெரிய பாட்டில் இல்ல, கொஞ்சம் உள்ள போடுங்க, உள்ள போடுங்க, உள்ள போடுங்க. அதை போட்டுங்க, கல்கண்டு போடலாம். கல்கண்டா சி, இது புதினா புதினா உப்பு. கல்கண்டு கல்கண்டுனே வாயில வருது, ஏன்னா வெள்ளையா இருக்கா, கல்கண்டுனே ஞாபகம் வருது. எல்லாருமே உங்க கலர்ல இருக்க முடியுமா மாமா? அதான் மாமா, திங்கிற யாவத்துலயே தான் இருக்கு. மெடிசனை மருந்து ஆக்கிட்டாங்க கடைசியில. ஐயோ, மெடிசனை மருந்து ஆக்கிட்டாங்க. ஆமா, இது வந்து இதுதானே, வாங்கி நாம எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மூடிதான் வைக்க போறோம். அதுவாதான் நமக்கு ரெடி ஆகுது. அதனால இதுக்கு எல்லாருக்கும் வேலை இழுக்கும் அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேணாம். இருக்குல்ல போடும்போது கொஞ்சம் சிந்தாது, கொஞ்சம் நல்லா அதுல வாய் பெருசா இருக்கும். எங்க கிட்ட வேற இல்ல, முதலே சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இப்பதான் வந்து மாமா சொன்னாங்க கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. எங்க வச்சாலும் ஏறி எடுத்துறாங்க. உங்க வீட்டுல எல்லாம் சின்ன பிள்ளைங்க எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பேசும்போது திக்கும், முத முத வீடியோ பண்றோம், அதனால போக போக சரியாயிரும். ரெகுலரா வந்து எப்பயும் போல. தம்பி அப்படித்தான் நானும் புல்பர் வீடியோ எல்லாம் போடலாம் நிறையா. எல்லாருமே டைரக்டா பேச மாட்டாங்க, எல்லாருமே எடிட் பண்ணுவாங்க, எல்லாம் உலகதான் செய்வாங்க. சமையல் இருக்கும் போது எடிட் பாதி பேசணும், பேசும்போது சிரிப்பு வந்துடும். சிரிப்பு வருமா அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணிட்டு அதை திரும்பி இன்னொரு சாட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஜாயின் பண்ணி எல்லா வீடியோமே அப்படிதான் எடுத்தோம். எல்லா வீடியோ அப்படியே எடுப்போம். ஆமா, நாங்கள் இருக்கிற எல்லா வீடியோமே அப்படிதான் எடுத்தோம். ஒரு நாள் நாங்கள் குரூப்பர் வீடியோ வேணா போடுறோம். அந்த வீடியோ என்னென்ன பண்றேன், ஏது பண்றதுன்னு நாங்கள் போடுறோம். சிரிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கு. ஆனால் நான் அதிகமாக காமெடி பண்ணுவேன்.
அதையும் பாத்துங்க. அதிகமா சொதப்பியும் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. என்னாலதான் லேட் ஆகும் வீடியோக்கு. அது என்ன சொல்றது? ஆமா, இப்ப எல்லாத்தையும் நம்ம இதுல பாட்டில போட்டோம். அடுத்து இதை மூடி வச்சிருக்கணும். இதுல காத்து, இந்த ஒரு காத்து வந்து உள்ளே போகவே கூடாது. இதுல போனோட சேர்த்து நீங்க எவ்வளவு நேரம் சேர்த்து பண்றீங்களோ அதுக்கு தாக்கல. இது லிக்விடா வரும், லிக்விடா வரும்போது இது கூலிங் ப்ராசஸிங் ஆகும். இதுல நம்ம இந்த தலைவலி அதே மாதிரி தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, எல்லா வலிகளுக்கும் இது நிவாரணியா இருக்கும். இந்த தைலம் தலைவலி தைலம் இருக்கு. இப்பயே பாருங்க, இது லிக்விட் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கூட ஆகல. இந்த உள்ள கரையை 2 மணி நேரம் ஆகும். உள்ள கரையை 2 மணி நேரம் ஆயிடும். தெரியுதா கையில கேமரால? தெரியுதா உங்களுக்கு? கையில ஓட்டு, கையில ஓட்டு, கையில ஓட்டு. தொடர்ந்துட்டீங்கன்னா கூட்டி வச்சிருங்க. இந்த அளவு லிக்விட் இருந்தா போதும். நம்ம ஊத்தும் போது போடும் போது அப்படி இருந்துச்சு, இப்ப அப்படியே தேங்காய் எண்ணெய் மாதிரி மாறிடுச்சு. நல்லா தெரியுதாங்க. அடா அடா, அப்படியே கையில தேய்ப்போம். இந்த கல்ல தானே தேய்க்கணும். பாத்தீங்கன்னா தெரியும். அடா அடா, கால் வலி மட்டும் அமக்கு சரியே ஆக மாட்டேங்குது. அடிக்கடி திடீர் திடீர்னு வலி எடுக்குது. என்னதான் இருந்தாலும் மனுஷங்க உடம்பு ஒரு தடவை வீக் ஆயிடுச்சுன்னா இருக்கு. சரி பண்றது நம்மளோட ரத்தத்தால மட்டும்தான் முடியும். தேவையான தைல ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? லிக்விட் சூப்பரா இருக்கு. லிக்விட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம செஞ்சு இப்ப வந்து அரை மணி நேரம் ஆகுமானே, அரை மணி நேரத்துக்கு இந்த அளவுக்கு லிக்விட் ஆயிடுச்சு. இப்ப இந்த லிக்விட் வந்து தலைவலி, இப்போதைக்கு நம்ம செஞ்சே வந்து தலைவலி, கை கால் வலி, அதாவது ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாத்தையும் இந்த கூட இப்ப நீங்க இது பண்ணிருக்கு, மருந்து தயாரிச்சிருக்கு. உங்களுக்கு எதனா தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதுக்கான வீடியோவா ஒரு தனியா ஒரு வீடியோ தனியாவே போடுறோம் உங்களுக்காண்டி. ஆமா, அதை கொண்டாங்க. இப்ப இது வந்து ஒரு 70% வந்து லிக்விடா மாறி இருக்கு. இப்பவே இதை நான் கையில வச்சிருக்கேன், அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. தேய்ச்சோம்னா வலி இருக்கிற இடத்துல தேய்ச்சா இது கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் போல. என்னன்னே இருக்கும், இதனால ஜில்லுன் இருக்கு. நீங்களும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றோம், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது கேக்குதா இல்லையான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து உடனே வேலை செய்யுது. தைலம் வந்து மத்த தைலத்தை மாதிரி கொஞ்சம் டிலே ஆகும், அதெல்லாம் தேவையே கிடையாது. இது அந்த டிலே ஆகும் அந்த மாதிரிலாம் இதுல நடக்காது. உடனே இந்த அழகான ப்ராசஸ் கூட இது நடத்தும் இந்த தைலம். அதனாலதான் இது வலிமே வரும் தைலம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாகவலி கிச்சன் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.